செடிக்கு நடுவில் பச்சைக்கு பச்சை ஒட்டி நின்று இருக்கான்.
இங்கடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இவனு வெடிச்சிராதரா வெடிச்சிராதரா அப்படம் வெளியில் இந்த காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் கொடுப்பான்னு பார்த்தா நல்ல வேலை கரெக்டாக ரெண்டு கன் பவுடர் கொடுத்தான். அப்படி இவன் கிட்ட இருந்த கன் பவுடர் எடுத்து நம்ம வைக்கிறப்ப நம்மளுக்கு கிடைச்சதா எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டிக். இதுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பிரேக்கே பிளாக் டூ எக்ஸ்ப்ளோசிவ்ற மாதிரி கொடுத்தாங்க. சரி பிளாக்கை பிரேக் பண்ணால் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டு பிரேக் பண்ணுறான். மாசா கெத்தா ஓகோன்ற மாதிரி சரியான வெடி வெடிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆடா இதெல்லாம் இப்படி இருக்குன்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா மேலே அவ்வளோ பெருசாக வெடிச்சது இல்லையா, கீழே வந்து உடைக்கிறேன். என்ன இது அந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக டேமேஜ் ஆகல. சரி நம்ம வந்து பார்த்தா அயன் பக்கத்தில் வச்சிருவோம் சொல்லிட்டு வச்சு வெடிக்கிறேன். அயனுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை. இதுக்கான இவ்வளோ பில்டப் கொடுத்தன்ற நிலைமை ஆகி போச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நான் இதை யூஸ் பண்ணாமே இருக்கலாமே இங்கே பரவல. இந்த இடத்துல நான் உடைக்கிறேன் அப்படின்னா ஸ்டோன்னா வெறும் நாலு பிளாக் உடைக்குது. இப்போ கீழே உடச்சி பார்த்தா அதுக்கப்புறமும் வந்து பார்த்தினா அது கீழே நாலு பிளாக் உடைக்கிறது தவிர மற்றபடி அந்தளவுக்கு பெருசாக உடைக்கிற மாதிரி தெரியல. இது வெறும் டம்மி பாவா போல. இது வேலைக்காவது நம்ம கே வழியாக உள்ள போயிலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி சென்னு ஒன்று கே வழியாக வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து ஒன்றே ஒருத்தர் தான் கைஸ். இங்கே நல்லா பாருங்க ஏண்டா குறி வைக்க தெரியாதெல்லாம் ஒன்றே ஒன்று ஸ்கெலிட்டனாக விட்டான்ற மாதிரி அவன் குறி வைக்கிறது பாருலாம் சொயின் எங்கேயோ போகுது. குறி என்னடா வைக்கிற என்னடா குறி வைக்கிறானுங்க என்னடி சொன்னா எங்கேயோ அடிச்சிருக்கிறான். அட எலும்பு கூடு இரு அவனுக்கு குறிய போயிருக்கு தெரியல. இந்த வாங்கிக்கோ குறி இப்படி இருக்கணும். ஒருத்தன் அடிச்சா ரெண்டும் பிச்சின்னு பறக்குறானுங்க. அப்புறமேட்டு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தா
இதுல ஒரு பணி கொடுத்து இருந்துச்சு, சரி இவனை கண்டுகிட்டா வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருந்தா இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அங்க பாக்குறப்பதான் தெரிஞ்சது இங்க இருந்து பாக்குறப்ப அழகா போட்டோஸ் தெரியுது. அப்புறம் இவன் வேறடே அப்பா, சரி இவனை அடிச்சுட்டே நீ ஆசை என்னடா பறக்கணும் மாடா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவனையும் தட்டி ஒரு பக்கம் பறக்கி இவன் காலமே போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அப்புறமேட்டு இங்க இருந்து போட்டோஸ் மேலே எப்படியாச்சும் போய் வேணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பிளான போட்டு இங்க வந்தா இங்க பேஸ்டியன்ற மாதிரி இருந்துச்சு. பேஸ்டியன் மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு சொல்லி பக்கத்துல போனா ஆமா பேஸ்டியன் தான். சரி இங்க வந்தாச்சு, இங்கே வந்து நம்ம கோல்டை கொடுத்து இப்போ என்டர்பிரைஸ் எடுத்து பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சார் சார் தூக்கி போட்டு இங்க இருந்தாங்க. அப்புறம் மேல வந்து கோல்டு பிளாக் இருந்துச்சு, இதெல்லாம் மைண்ட் பண்ணி சொல்லிட்டு கோல்டு பிளாக் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே வந்து பார்த்தா என்டர்பிரைஸ் போட்டுருந்தாங்க. எத்தனை கத்துறது தெரியலையே, ரெண்டு ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்து இதை வச்சு செக் பண்றப்ப நம்மளுக்கு கிடைச்சதான் எண்டஸ்டிக். இந்த எண்டஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் டு த்ரோ என்டர்பிரைஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணா இந்த பக்கம் புஷ்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறி வந்து டெலிபோர்ட் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நாலு பேர் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்களா, இவனு கிட்ட போட்டு போவோம் இவனுக்கு ஏதாச்சும் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவனு கிட்ட சார் சார் போட்டான். இவனு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நின்று பார்த்துருந்தீங்க, இங்க பார்த்தா ஒண்ணு தரேன்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிட்டாங்க. கீழே குதிச்சுட்டு பார்த்தா நீ மட்டும் ஆனா பழத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க, இரு நானும் உள்ள வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள ஒரு வழி போயிட்டு இருந்துச்சு. உள்ள யாரும் நிக்கிற மாதிரி இருக்கியா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்டர்பிரைஸ் இங்க போட்டு வச்சிருக்கான். அப்படியே இதை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இங்க இருந்து இதை எடுத்துக்கிட்டு ஆறு கிடைச்சிருக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா கிளம்பிட்டேன். இங்க இருந்து கிளம்பி நம்ம எங்க போறோம் அப்படின்னு போட்டோஸ் தேடி தான் போறோம். பக்கத்துல தான் இருந்துச்சு, அப்படி இங்க இருந்து வந்தோம். இங்க இருந்து பார்த்தா கொஞ்சம் ஹைட் அதிகமா தான் இருக்கு, பக்கத்துல போய் போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு இங்க இருந்து டெலிபோட்டா இங்க வந்து இங்க இருந்து நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான எடுத்துப்போம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அடிச்சேன். இவனும் தரல, சரி இன்னொருத்தன் அடிச்சேன் அவனும் தரல. டே நீயாச்சும் கூடுறா, கொடுத்தானா இல்லையா, ஐயோ அப்படா கொடுத்துட்டான். கொஞ்ச நேரம் இருக்கு ஒரு மாதிரியோட பனிமூட்டமாக தெரிஞ்சுதா, அதனால எதுவும் தெரியல. அப்புறமேட்டு பார்த்தா ஒன்று கிடச்சிருக்கு, இன்னொன்று கிடச்சிச்சா இல்லையா, அப்படா கிடச்சிச்சு, மொத்தம் ரெண்டு கிடச்சிச்சு. அப்புறம் இதை வச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபயர் ஸ்டிக் ஒன்றா கிடச்சிது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா ரைட் கிளிக் டு ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபயர் பால் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்காங்க. சரி எடுத்து கிளிக் பண்ணி பார்த்துருவோம் சொல்லிட்டு எடுத்து ஒரு உடு விட்டேன். விட்ட உடனே டமாலில் போய் வெடியுது. இந்த இடத்துல கொடுத்து ஸ்பானர் கேன் உடச்சிக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினாலே கொடுக்காம நானும் போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் கைஸ். வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு ஒன்று கிடச்சிது, இது எடுத்து வந்து ஐயா ஃபெண்டர் வச்சு ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு ஐயா ஃபெண்டர் எடுத்தேன். இதுக்கு நம்மளுக்கு கிடச்சதான் ஸ்ட்ராங் ஹோல் ஸ்டிக்னு கிடச்சிது. ரைட் கிளிக் டு லொக்கேட் நியரஸ்ட் ஸ்ட்ராங் ஹோல் அப்படின்னு ஒன்றா போட்டுருந்துச்சு. சரி எடுத்து கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியலையே, நம்ம ஒரு நதரம் இருக்கிறதுனால இப்படி இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு நார்மல் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஃபெயிலியர் போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து போய் கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் ஒன்று திங்காலமே என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி போயிட்டு மேல ஃபுல்லா ஐயா ஃபெண்டர் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல மேல நல்லா பார்த்தா தான் போட்டு உள்ள போற வேலையே நம்ம கிட்ட இப்ப ஐயா ஃபெண்டர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு தேவையான எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எண்ட் போர்ட்ல தேடி போலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை மட்டும் பாத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பாத்துருந்தேன். அது என்ன அப்படி பாத்தீங்கன்னா தூங்குறது வேலையான்னு கேட்டேன், அது கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தேன் பவு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்கு. இந்த பொருள் ஒரு சில பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ணாம இருக்கோம், அதாவது இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரியல, சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ இது எமரல் இருக்கா எமரல்டு, அப்புறமேட்டு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல பிரெட், இதெல்லாம் சும்மா வச்சு பார்த்தா ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒண்ணு வைக்கிறேன். எமரல்ட் வைக்கிறேன் நக்கு, அப்புறம் ஃபிளிண்ட் எடுத்து வைக்கிறேன் நக்கு, இதுக்கும் ஒர்க் ஆகலையா, சரி பிரெட் எடுத்து வைப்பேன் வச்சா நக்கு. நெக்ஸ்ட் நம்ம எண்ட் போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் ஸ்டிக்கோட போற பாத்திரம் போயிடும்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டிக் எடுத்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் சர்றன்னு போச்சு, ஜஸ்ட் மிஸ் கைஸ். அப்புறமேட்டு திரும்பி கொடுத்தா போயிட்டு அடிச்சுது, ஆனா அவன் சாவவே இல்லை. என்னங்க இது ஆடே ஒரு அடிக்கு சாவ மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா ரெண்டு அடி தான் செஞ்சு, இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்னொன்றோட இங்க கொடுத்தேன். கொடுத்தோடனே ஆமா கைஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சு இன்னொரு அடிக்கு தான் சாவுது, ஆடே இப்படி கேவலமா சாவுதுன்னா அப்ப என்டர் மேனு என்டர் டிராகன்லாம் எங்க இருந்து சாவ போறான், சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து எண்டு போட்டு தேடி போயிட்டு இருந்தேன். எண்டு போட்டுல ஒரு வழியா கண்டுபிடிச்சு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிட்டு இருந்தா இந்த சில்வர் ஃபிஷ் இருக்காம பாருங்க, இவனை நான் என்ன நினைச்சு பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ரீஸ்பான் பண்ணி செட் பண்றதுக்காக பெட்டை செட் பண்ண ஐடியா ஐடியா பெட்டை செட் பண்ண விடுறா, இப்போ வேற செட் பண்ண விட மாட்டாங்க. அப்புறமேட்டு திரும்பி நான் கொடுத்து கிளிக் பண்ற கிளிக் பண்ற எதுவும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, இதுல சைட்ல ரீஸ்பான் வேற காமிக்க மாட்டேதா, அதனாலே திரும்பி திரும்பி உடச்சு உடச்சு என்னங்க காணாம போயிடுச்சு பெட்டு, அப்படா கிளிச்சா டே டே சில்வர் ஃபிஷ் கொஞ்ச நேரம் அமைதியா ரடே நான் ரீஸ்பான் மட்டும் செட் பண்ண வந்துடா, இவன் வேற டே ஓரமா போலான்னு சொல்லிட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி வெட்டிட்டேன், வெட்டிட்டு சாவடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை மைண்ட் எடுத்து போய் வெளியே போலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே போகிறதுக்கு அப்புறம் தான் கீழே அந்த ரீஸ்பான் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போடா இதுக்கப்புறம் தான் நிம்மதின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தேன். இவன் இன்றைக்கி பறக்க விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் ஸ்டிக் எடுத்து வந்து போகிறோம் அடிச்சங்க. அடிச்சோடனே ரொம்ப தூரமாக போகணும்னு நினச்சா கடைசியில் பார்த்தா இங்கே தடுத்துக்கு நின்றுட்டான். இதுக்கப்புறமேட்டு அவன் பங்காளிங்க எல்லாரையும் கூப்பிட்டான் போல, ஒருத்தன் என்னை பறக்க விட்றான் பங்காளி வாங்கடா இவனை நம்ம பறக்க விடுவோம் அடிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் லைன் கட்டின்னு வந்து பார்த்தோம்னா எங்கே இருந்தா வந்தீங்கன்ற மாதிரி சர் சர் சர்ன்னு வந்துட்டானுங்க. கீழே வந்து பார்த்தோன்னா பிளாக் உடைச்சதையா அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா சர் சர் சர்ன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சானுங்க. எங்கே இருந்தா ஒரு ஐயோ ஐயோ மூணுலேருந்து கிளம்பிட்டானுங்க, ஒரு கூட்டம் வந்துச்சு தண்ணியை ஊற்றிட்டு ஐயோ டே 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 வராதீங்களா வராதீங்களா ஐயோ
இல்லைங்க இவனுங்க துரத்துறானுங்க, டே 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 கும்பலாக வராதிங்கடா கும்பலாக வராதிங்கடா சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஷீல்டை வச்சு தடுக்கிறான். டொக்கு 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 டொக்குன்னு எல்லாம் கும்பலாக தட்டுறானுங்க. இவனு கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடணும்னு சொல்லிட்டு இவனு கிட்ட இருந்து குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த தண்ணி கண்ணா நின்ட்டேங்க. நின்றுட்டு என்ன வெறியன் தான் இவனுங்க இப்படி வருவாங்கன்ற மாதிரி தண்ணி கண்ணாடு தான் அந்த இது இருக்குல்லையா செஸ்ட், அதுல இருந்து அண்ணனை ஜம்ப பண்ணி வந்து அவ்வளோ வெறி உங்களுக்கு டே அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. சர்வீஸ் கதை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சு நம்ம எண்டு போட்டு லோப் பண்ணி அங்கே போயிடலாம் சொல்லிட்டு எண்டு போட்டு லோப் பண்ணியாச்சு. ஓப் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்துச்சு. அப்படியே இதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து அடித்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டிக் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பால் இங்கேருந்து சர் சர் சர்னு ஊர்றேன். லைனாக வந்து பார்த்தோன்னா எல்லாம் போகுது, ஆனால் அது உடையிற மாதிரி தெரியலையே. இங்கேருந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு பார்க்குறேன், எந்த ஒரு அங்கே ஒரு மாற்றமும் தெரியல கைஸ், அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இந்த க்ளோஸ் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு இல்லையா, அந்த கிறிஸ்டல் பக்கம்லாம் விட்டோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உறைஞ்சிது. நம்ம மேலே போக வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி நான் எல்லாத்தையுமே கீழே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டமால் டமால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் விட்டேன். அது போய் டமால் டமால் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து எல்லாத்தையும் உடச்சிச்சு. அப்புறம் அந்த இது மட்டும் வந்து பவு வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டு நெக்ஸ்ட்டு இது நான் டம்மி நினச்சேன் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இது அதாவது நம்ம இது அவன் பேர் இது ஒன்று ஆடு ஆடு அடிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மட்டமாக தான் போச்சு. டிராகனுக்கெல்லாம் என்ன போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் இது நம்ம டக் டக்குன்னு கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுக்கு சரியான டேமேஜ் போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது உன்னை நான் தப்பாக இடம் போட்டேன்டா ஃபயர் ஸ்டிக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இங்கே பாருங்க டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தான். வந்த உடனே நம்ம டக் 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 டக்னு அப்படி சர்சஸ்ன்னு விட்டுட்டேன். எனக்கு ஸ்க்ரீன் கிட்டத்தட்ட ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு கேஸ் அந்த ஃபயர் பால் நம்ம டப் டப் போகிறப்ப. ஆனால் இவனுக்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா சர் சர் சர்ன்னு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக டக் டக்னு அவனை பார்த்து கொடுத்துட்டே இருக்கிறோமோ. கொஞ்ச நேரம் ஒரு தடவை தான் கீழே வந்தான். அப்படியே அவனுக்கு பாதி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து குறைஞ்சிச்சு. அப்புறம் திரும்பி வந்தான், திரும்பி வந்தான் சர் சர் அவன் அடிச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. போயிட்டு இன்னும் ஒரு அடி அடிச்சா செத்துருவோம் அப்படின்னு நிலமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டானா. அப்புறமேட்டு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு மௌனம் வாய் மேலே வெட்டேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பக்கத்தில் போயிட்டு செத்துறா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினா அப்புறமேட்டு செத்துறா. அவ்வளோ தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நேரம் பிடிச்சி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்டிக் பிடிச்சது அப்படி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். டடோ கேஸ் நாளைக்கு ஓபன் சார். டடோ.